தரையில் இருக்கும் முள்ளையும் தலையில் வைத்து மகிமைப்படுத்தி முற்கிரீடத்தின் மூலமாக நித்திய கிரீடம் பெறுவதற்கு வழிகாட்டின இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் இணையத்திருப்பேரில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு புதன்கிழமைகளும் நாம் சிலுவையிலே இந்த தவக்காலத்தில் நம்முடைய வாழ்விலே களைய வேண்டிய சில காரியங்களை நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய சில உருவகங்களின் ஊடாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய கிறிஸ்தவ மரபில் அநேக காரி உருவகங்களை அடையாளங்களை வைத்து நம்முடைய வாழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதிலே மிக முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய இன்னொரு உருவகம் அல்லது ஒரு சிம்பிள் தான் இந்த முள்முடி அ ஆஃப் தான்ஸ் எனப்படுகிற அண்டவருடைய சிறசிலே வைக்கப்பட்ட அந்த முள்முடியை நாம் அதிகமாக நம்முடைய மரபிலே நாம் பயன்படுத்துவது உண்டு குறிப்பாக இந்த தவ நாட்களில் அண்டவுடைய முற்கிரீடத்தை நாம் இந்த படத்தை வைத்து அநேக இடங்களிலே இதை நாம் பயன்படுத்துவோம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பின்னணியம்தான் அண்டவரை இகழுவதற்கு ஆண்டவர் யூதருக்கு ராஜா என ஆண்டவரை ஏளனப்படுத்துவதற்கு அவருக்காக அவருக்கு இந்த முற்கிரீடத்தை வைக்கிறார்கள் தங்கத்தினாலும் வைரத்தினாலும் ஜொலிக்க வேண்டி வை தலையிலே வைத்து ஜொலிக்க வேண்டிய கிரீடத்திற்கு பதிலாக இந்த முற்கிரீடத்தை அண்டவருடைய தலையிலே வைத்து அடிக்கிற சூழ்நிலையை நாம் திருமறையிலே பார்க்க முடிகிறது முற்கிரீடம் என்றபோது இந்த முள் இந்த கிரீடத்தினுடைய பின்னணி இந்த முள் எந்த மரத்திலிருந்து எந்த செடியிலிருந்து இந்த முற்கிரீடம் செய்கிறார்கள் என்றால் இரண்டு நிலைகளிலே ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் ஒன்று இது யூஃபோபியா மில்லி எனப்படுகிற மடகாஸ்கரிலே அதிகமாக இருக்கக்கூடிய அந்த செடி முச்செடியிலிருந்து இந்த கிரீடம் செய்திருக்கலாம் என சொல்லுகிறார்கள் இன்னும் சற்று ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற போது ஸ்பைனா கிறிஸ்டி எனப்படுகிற இன்னொரு முர்ச்செடி இதிலிருந்தும் இந்த முர் இந்த முற்கீடம் செய்திருக்கலாம் என இரண்டு நிலைகளிலே அந்த ஆய்வுகள் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய தலையிலே வைத்த அந்த முற்கிரீடம் இப்பொழுது நாட்டாம் கத்தீட்ரலே இது பாரிஸில் இருக்கிற நாட்டர்டாம் கத்தீட்ரலை இது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அது அங்கு இருக்கிற அந்த தான் ஆண்டவுடைய தலையிலே வைக்கப்பட்டதென நம்பப்படுகிறது அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்வில் பொதுவாக இந்த க்ரௌன் அல்லது ஒரு இந்த கிரீடம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு கொடுப்பார்கள் என்றால் எந்த ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறானோ அவனுக்கு இது கொடுக்கப்படுகிறது ஒரு உலக பிரகாரமாக நம்ம எடுத்துக்கின்ற போது ஒரு அரசர் ஒரு நாட்டிலுக்கு போகின்ற போது ஒரு நாட்டை அவர் வெற்றி பெறுகின்ற போது அவர் அங்கு வெற்றி வாகை சூடுகின்ற போது அவருடைய தலையிலே கிரீடத்தை வைத்து அவரை மகிமைப்படுத்தப்படுகிறதை புரிந்து கொள்ள முடிகிறது இங்கும் நம்முடைய அண்டவருக்கு கிரீடம் கொடுக்கப்படுகிறது நம்முடைய அண்டவரும் வெற்றி சிறக்குகிறார் அதனுடைய அடையாளமாக இந்த கிரீடம் வைக்கப்படுகிறதை புரிந்து கொள்ள முடிகிறது பாவத்தை ஜெயிக்கிறார் மனிதனுக்கு மீட்பு கொடுக்கிறார் அவர் இந்த உலகத்திற்கு எதற்காக கடந்து வந்தாரோ அது நிறைவு பெறுகிறது ஒரு வெற்றியின் அடையாளமாகவும் இது முன்குறிக்கப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது இன்னும் சற்று ஆழமாக நாம் இன்னொரு கோணத்தில் அதை சிந்திக்கின்ற போது இந்த முற்கள் நம்முடைய பாவங்கள் நம்ம ஒருவேளை நம் ஒரு பாதையிலே நடந்து செல்லுகின்ற போது ஒரு முள் நம்மை குற்றிவிட்டால் அந்த முல்லை நாம் எடுப்போம் அது குத்துகின்ற போது ஒரு சின்ன ஒரு வழி இருக்கும் ஆனால் இந்த முல்லை உடனடியாக எடுத்து விட்டோம் என்றால் அந்த வழி அப்படியே போய்விடும் அதுவும் நன்றாகிவிடும் ஒருவேளை இந்த முல்லை நாம் எடுக்காமல் அந்த முள்ளினுடைய ஒரு பகுதி நம்முடைய சரீரத்தில் இருந்ததென்றால் சில நாட்கள் செல்லுகின்ற போது அந்த இடத்திலே அது பழுக்க ஆரம்பிக்கும் அந்த இடத்திலே அது கேடு வந்து அதில் பெரிய ஒரு வலியை ஏற்படுத்தி அதில் ஒரு காயத்தை ஏற்படுத்துகிறதை புரிந்து கொள்ள முடிகிறது இன்று நம்முடைய வாழ்விலும் நம்முடைய பாவங்கள் என்னும் முள் நம்முடைய சரீரத்திலே வருகின்ற போது ஒருவேளை பாவம் நிறைந்த உலகத்தில் வாழுகிறோம் பாவம் நம்மை நெருகின்ற போது அதை உடனடியாக அகற்றிவிட்டோம் என்றால் நாம் வாழ்வு பெற்று விடுவோம் அதே அந்த பாவத்தில் ஒருவேளை ஒரு சின்ன பகுதி தான் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் அதனுடைய சரீரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் வந்து விட்டதென்றால் அந்த நாள்பட நாட்பட அது முழுமையுமாக நம்முடைய சரீரத்தை அழித்துவிடும் என நாம் பார்க்க முடிகிறது அன்பர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முற்களும் பல நிலைகளிலே பாவத்தை குறிக்கிறது அகந்தை என்னும் முள் ஆணவம் என்னும் உள் கர்வம் என்னும் உள் பொய் என்னும் முள் பொறாமை என்னும் முள் எரிச்சல் என்னும் முள் வஞ்சகம் என்னும் முள் அன்பு இல்லாத சூழ்நிலை என்கிற முள் இன்னும் அநேக முற்களை நாம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த முற்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதென்றால் நம் வாழ்க்கை அழிவுக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறது ஆக நம்முடைய வாழ்விலே நாம் இந்த முற்களை களைய வேண்டும் ஒருவேளை இந்த முற்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமாயின் இந்த முற்கள் நம்முடைய ஆண்டவரை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது இந்த முற்களை நாம் களைகின்ற போது நமக்கு நித்திய கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது இத்தகைய பாவங்களை களைந்து ஒரு தூய்மையின் அடையாளமாக நம்முடைய வாழ்க்கை நடக்கின்ற போது நாம் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் நித்திய கிரீடத்தை இந்த உலகத்தை ஜெயித்து பாவத்தை ஜெயித்து நித்திய கிரீடத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்து நமக்கு மீட்பினை தந்திருக்கிறார் இந்த தவ நாட்களில் இந்த ஒரு சிந்தையை நம்முடைய உள்ளத்திலே நாம் பதித்துக்கொள்வோம் முற்களை அகற்றி பரிசுத்தமான ஒரு வாழ்வுக்கு நேராக நாம் கடந்து செல்வோம் நிச்சயமாக இந்த தவ நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தும் அதோடு கூட நித்திய கிரீடத்தை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதிலே எந்த ஒரு இல்லை இந்த சிந்தையோடு நம்முடைய நாட்களை நம்முடைய பயணத்தை தொடர்ந்து நடத்துவோம் ஆண்டவர் முற்களுக்கும் மகிமை கொடுத்த ஆண்டவர் நம்மையும் மகிமைப்படுத்தி ஆச்சரியமாக அற்புதமாக தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக ஆமீன்